வாலிபன் ஒருவன் இருந்தான். ரொம்ப துன்மார்க்கமான வாலிபன். ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அவன் பிறந்தவன் தான். ஆனால் ஆண்டவரை அறியாதவன். அவனுடைய தாய்க்கு இது மிகுந்த வேதனை கொடுத்தது. அவனுடைய தாய் அவனை பார்த்து அடிக்கடி சொல்லுவார்கள், மகனே நீ மனம் திரும்ப, நீ போகிற வழி சரியில்லை என்று சொல்லுவார்கள். அவனால் இதை கேட்கவே அவனுக்கு பிடிக்காது. கோபத்தோடு வெளியே சொல்லுவான். ஒரு நாள் இரவு மிகவும் பிந்தி வந்தான். அவனுடைய தாய் இவனுக்காக உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இவன் வந்த உடனே, ஏன் மகனை இப்படி பிந்தி வருகிறாய் என்ற உடனே அவன் சொன்னான், ஏன் என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறீர்கள், உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போக வேண்டியது தானே என்று சொல்லி தன்னுடைய தாயை மிகவும் கடிந்து கொண்டான். சாப்பிட்டு விட்டு படுக்கை அறைக்கு செல்லும் பொழுது தாயினுடைய அழுகுரலை கேட்டான். அழுது அழுது அவனுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறத அவன் பார்த்தான். இது இப்படியே நடந்து கொண்டு இருக்க அந்த வாலிபனுக்கு மிகவும் எரிச்சல், கோபம். ஒரு நாள் தன்னுடைய தாயை பார்த்து சொன்னான், இனி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். எப்பொழுது பார்த்தாலும் ஜெபம் ஒன்று நடக்கிறது, இல்லாவிட்டால் என்னிடத்துல பாவத்தை குறித்து பேசுகிறீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் இதையே பேசி கொண்டிருக்கிறீர்கள், இனி நான் இங்கு இருக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்றான். இந்த தாய் உன்னை பார்த்து கெஞ்சினா, மகனே நீ போகாதே, நீ போகிறது எடுக்கிற இந்த தீர்மானம் இது சரியான தீர்மானம் அல்ல என்று சொல்லி அவனுடைய தாய் இவனிடத்துல கூறினார்கள். ஆனால் அந்த மனிதன் அதெல்லாம் கூட அவன் பொறுப்பெடுத்தே கொள்ளலை, அதை குறித்து அவன் யோசிக்கவும் இல்லை. ஆனால் போகும்போது அவனுடைய தாய் அவனை பார்த்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு நாள் உன்னுடைய நீ எடுத்த தீர்மானத்தை குறித்து நீ வேதனைப்பட்டு எல்லா சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அவைகள் இருண்டு போயிருக்கும் பொழுது உன்னுடைய தாயின் தேவனை நீ மறந்து போகாமல் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்று சொன்னால், உன்னுடைய தாய் வணங்கின தேவனை நீ நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னால், உன்னுடைய முழு இருதயத்தோடு கூப்பிடுவாய் என்று சொன்னால் அவர் கட்டாயம் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த வாலிபன் இடத்துல சொன்னார்கள். அந்த வாலிபன் ஏல் யூனிவர்சிட்டியில, அமெரிக்காவில் இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டியில படித்து கொண்டிருந்தான். அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கை, அவன் போன மனம் போன போக்கில போனான், கால் போன போக்கில போனான். இறுதியில ஒரு விடுதியில, ஒரு ஹோட்டல்ல அவன் இருக்கும் பொழுது, தங்கி இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில விரக்தி அடைந்தவனாக, இந்த கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்துக்கொண்டு தன்னை சுடணும்னு நினைக்கும் பொழுது இந்த தாய் சொன்ன வார்த்தை கேட்டது, தாயின் தேவனை நோக்கி நீ கூப்பிடு, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கூப்பிடு என்று சொன்னவுடன் கண்ணீரோடு தேவாதி தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபித்த ஆண்டவர், ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில மாறுதல்களை ஏற்படுத்தினார். ஆச்சரியமான காரியங்கள் அதற்கு பின்பு நடந்தது. அவன் இறையியல் கல்லூரிக்கு சென்றார். ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டாக மாறினாரு, பெரிய பாஸ்டராக இருந்தாரு, பெரிய எஜுகேட்டராக மாறினார். பயோலா யூனிவர்சிட்டி என்று இன்றும் இருக்கிற அமெரிக்க தேசத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டியை அவர் தான் நிறுவினார். பைபிள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ் அவருக்கு அவர் நிறுவின காரியம். அதற்கு காரணம் அவனுடைய தாயாராகிய எலிசபெத் ஸ்விஃப்ட். எலிசபெத் ஸ்விஃப்டினால ரூபன் ஆர்ச்சர் டாரே, ஆர்ஏ டாரே என்று சொல்லப்படுகிற இந்த மாம மனிதர் உடைய வாழ்க்கையில பெரிய மாறுதல் உண்டாயிற்று. ஆனால் இந்த வாலிபனுக்கு பெரிய கேள்விக்குறி அவனுடைய வாலிப நாட்கள்ல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறீர்கள். தாயை பார்த்து கேட்ட கோபத்தோடு கேட்டான், ஏன் என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறீர்கள் என்று. நம்முடைய தேவாதி தேவனும் நம்முடைய வாழ்க்கையில அவர் குறுக்கிடுகிறவர். ஆகவே அவருடைய குறுக்கிடுகிற தேவ அன்பை குறித்து நம் வேதத்துல நம்ம அதிகமாக பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்று வருகிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல சென்ற வாரத்துல நம்ம பார்த்தோம், உண்மையான அன்பு அது பேசாமல் இருக்காது, அது குரல் கொடுக்க கூடியது. நயந்து பேசினார், பட்சமாய் பேசினார், தனிமையில் பேசினார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அந்த தேவன அன்பினுடைய தன்மை, அடுத்த ஒரு தன்மை பார்க்க போகிறோம். அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடக்கூடியது. ஓசியா 2:6-7 எடுத்துக்கொள்வோம். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை.
அவர்களை தேடியும் கண்டு பிடிப்பது இல்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்றார். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். ஆண்டவர் எவ்வளவுக்கு அவ்வளவாக அவர்களை நேசித்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவருக்கு துரோகம் செய்தார்கள். எவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு விசேஷித்த ஜனமாக அவர்களை முன்குறித்தாரோ அந்த ஆண்டவருடைய மனதை புண்படுத்தினார்கள். எப்படி கோமேர் ஓசியா என்கிற தேவனுடைய மனிதனை விட்டு, மூன்று குழந்தைகளை விட்டுவிட்டு மற்ற மனிதர்கள் பின் சென்றது போலத்தான் இஸ்ரவேல் மனிதர்கள் தங்களுடைய பாவ வழியிலே அவர்கள் தொடர்ந்து சென்றார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி நான் மதிலை எழுப்புவேன் என்று சொல்லி. அன்பு தேவன் ஏன் மதிலை எழுப்ப வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்கள். பல நேரங்கள் அடைபட்ட சூழ்நிலை போல இருக்கிறோம். இந்த காரியம் நன்மை வரும் என்று ஓடி ஓடி பந்த இடத்துக்கு போகிறோம். நன்மை கிடைக்க போகிறது போல இருக்கிறது. அந்த நன்மை வருகிறதற்கு முன்பதாக நமக்கும் அந்த நன்மைக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவர் தோன்றி விடுகிறது. அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஏன் இந்த அடைக்கப்பட்ட அனுபவம்? இங்க பார்க்கிறோம், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி. இஸ்ரவேலுடைய பாவம் என்ன? மற்ற நேசர்களை பின்தொடர்ந்து போனாள் என்று சொல்லி ஓசியா புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். மற்ற நேசர்களை பின்பற்றின இந்த இஸ்ரவேலுடைய பாதை, அது பாதாளத்திற்கு நேராக செல்லுகிற பாதை, மரணத்துக்கு நேராக செல்லுகிற பாதை. அது செம்மையான வழி அல்ல, அது கேட்டுக்கு போகிற வழி, அது நித்திய நித்தியமாயிருக்கிற நரக அக்கினிக்கு போகிற வழி. ஆகவே தான் அன்புள்ள தேவன் மதிலை எழுப்புகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இப்படி அடைக்கப்பட்ட சம்பவங்கள், சூழ்நிலைகள் வரும் பொழுது அப்படியே குமரி கொண்டு இருக்கிறோம். அடைக்கப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது எங்க போனாலும் நம்மளை சுத்தி ஒரு மதில் இருக்கிறது. பல நேரங்கள்ல ஒருவேளை இந்த வேலை இல்லாம இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். அல்லாவிட்டால் இந்த தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போகணும். அல்லாவிட்டால் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வேற எதையாகிலும் நான் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மதில்கள் எழும்பி நிற்கிறது. ஏன் இந்த மதில்கள் எழும்பி நிற்கிறது? இரண்டாவது வசனத்துல பாருங்க, அவள் தன் நேசர்களை பின்தொடர்கிறாள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு அவர்கள் கானானிய தெய்வங்களாகிய பாகாலை வழிபட ஆரம்பித்தார்கள், அஸ்துரோத்தை வழிபட ஆரம்பித்தார்கள், மோவாபியர்களின் தேவனாகிய கேமோஷை வழிபட ஆரம்பித்தார்கள், அமோனியர்களின் அருவறுப்புகளை எல்லாம் வழிபட்டார்கள், எகிப்தியரின் தெய்வங்களை வழிபட்டார்கள். ஜீவனுள்ள தேவனை அவர்கள் மறந்து போனார்கள். ஆகவேதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய வழிகளுக்கு செல்லும் பொழுது, தங்களுடைய பாதைகளுக்கு செல்லும் பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தும்படியாக உண்மையான அன்பு செல்லம் கொடுக்காது. உண்மையான அன்பு குறுக்கிடும். உண்மையான அன்பு நம்மை அழிவிலிருந்து பாதுகாக்கும். தேவனுடைய அன்பு அந்த மாதிரியான ஒரு அன்பு, டஃப் லவ் என்று சொல்லுவார்களே அப்படிப்பட்ட அன்பு, ஸ்டெட்ஃபாஸ்ட்ல ஒருபோதும் நம்மை விட்டு பிரியாத அன்பு. ஏன் ஆண்டவர் மதிலை எழுப்ப வேண்டும்? ஆண்டவருடைய பேச்சுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனம் செவி கொடுக்கவில்லை. எத்தனையோ முறை ஆண்டவர் அவர்களை பேசினார், தீர்க்கதரிசியில் மூலமாக பேசினார், எத்தனையோ முறைகளை கையாண்டு பார்த்தார். ஆனால் இந்த ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், ஸ்டபர்ன் பீப்புள், கழகம் உண்டாக்குகிறவர்கள். இந்த கழகம் உண்டாக்குகிற முரட்டாட்டான ஜனம் இவர்களை ஆண்டவர் விட்டுட்டு போயிருக்கலாம், அழித்து போட்டிருக்கலாம் ஒரு நிமிஷத்துல. ஆனால் ஆண்டவர் இவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சீனாய் மலையின் மேல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், ஆபிரஹாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு அன்பு உண்டு, அந்த உடன்படிக்கைக்கு அன்பு உண்டு. அந்த மாறாத அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் இந்த ஜனங்களை அழிக்கல, ஆண்டவர் இந்த ஜனங்களை பின்தொடர்கிறத பார்க்கிறோம். இவர்களுடைய பின்மாற்றத்தின் மத்தியில இவர்கள் தன்னை வெறுத்த இருக்கிற சூழ்நிலைகள்ல ஆண்டவர் சுற்றிலும் மதிலை எழுப்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பாதைகளே தெரியாதபடி மதில்களை ஆண்டவர் எழுப்புகிறார். ஏன்? யார் இந்த நேசர்கள்?
யாருக்கு பின்னாக இந்த இஸ்ரவேல் செல்ல விரும்புகிறாள் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். யாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறவர்கள், ஆட்டு மயிரையும் பஞ்சையும் கொடுக்கிறவர்கள், எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தது ஒரு உன்னதமான அழைப்பு. என்ன அழைப்பு? சகல ஜாதிகளிலும் நீங்களே எனக்கு சம்பத்தாக இருப்பீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த அழைப்பு. ஆனால் இந்த அழைப்பை அலட்சியம் செய்தார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை உதாசீனம் செய்தார்கள். பாருங்க, செய்துட்டு எதை குறித்து இவர்கள் நோக்கமாக இருந்தார்கள் என்றால், எதை குறித்து இவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்றால், அப்பத்தையும் தண்ணீரையும் எங்களுக்கு முக்கியமாக இருந்தது, உணவு சார்ந்த காரியங்கள் மீது இவர்களுடைய நாட்டம் இருந்தது, ஆட்டுமயிரும் பஞ்சம் உடலை சார்ந்த காரியங்கள், அவர்கள் நல்ல முறையில் துணி அணிய வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும், அடுத்தது பாருங்க எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிறவர்கள், உல்லாச வாழ்க்கையை குறித்த காரியங்கள், உணவு குறித்த காரியங்கள், உடலை குறித்த காரியங்கள் அல்லது உடையை குறித்த காரியங்கள், அடுத்தது உல்லாச காரியங்கள், சொகுசாக வாழ வேண்டும், கஷ்டமே படக்கூடாது, உல்லாசமாக இருக்க வேண்டும், சம்போகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட தேவைகளை முக்கியப்படுத்தி தேவன் தனக்கு கொடுத்த ஊழிய பொறுப்புகளை அவர்கள் தட்டி தழிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் ஏன் அவர்களை தெரிந்து கொண்டார்? மறந்து போனார்கள். ஆண்டவர் ஏன் அவர்களை அழைத்தார்? அந்த அழைப்பிற்கு துரோகம் செய்தார்கள். இப்படி தேவனை மையத்தில் வைக்காம தங்களுடைய தேவைகளையும் தங்களுடைய தொழிலையும் மையத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் மதில்களை எழுப்ப வேண்டிய அவசியம் உண்டாகிவிடுகிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை அவர்கள் அலட்சியம் செய்தார்கள். ஓசியா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க, தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் தான் இந்த தானியம் திராட்சரசத்தெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தார், அதை அவர்கள் அறியவில்லை. அதெல்லாம் ஃபார் கிராண்டட், அதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டியது என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவருக்கு நன்றி அவர்கள் சொல்லவில்லை. இவ்வளவு கொடுத்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்துல முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். அதுக்கு பிறகு பாருங்க, அதெல்லாம் அவங்க பாகாலுடையதாக்கினார்களாம். இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு பாகாலை வணங்குகிறதற்கு அவர் அவைகளை பயன்படுத்தினார்கள். அந்த வெள்ளியையும் பொன்னையும் பாகாலுடைய கோவில்களில் கொண்டு வைத்தார்கள். எவ்வளவு ஒரு குருட்டாட்டம் பிடித்த இந்த ஜனங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுடைய பாதைகளே, இவர்கள் செல்வார்களானால் தங்களுக்கே அழிவை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆகவே இவர்களுடைய பாதைகளை நான் கண்டுபிடிக்க கூடாதபடி நான் மதிலை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மதிலை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஓசியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் அக்கிரமத்தின் பேரில பசிதாபமாயிருந்தார்களாம். தேவர் ஹங்கர் டு ஃபுல்ஃபில் தேர் லஸ்ட்ஸ், தங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுல அவங்களுக்கு இப்ப பசிதாகமா இருந்ததா? இச்சையை நிறைவேற்றலைன்னா சிலர் சொல்லுவாங்க, போத ஊசியை குத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், அல்லாவிட்டால் மதுபான ஒரு டம்ளர் குடிக்காவிட்டால் நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஓசியா நாட்களில இந்த ஜனங்கள் அக்கிரமத்தின் மேல பசிதாகமா இருந்தார்களா? நீதியின் மேல பசிதாகம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆனால் அக்கிரமத்தின் மேல் பசிதாகமாக இருக்கிறவர்கள் ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டார்கள். தங்களுடைய பணத்தை எல்லாம் விரயம் செய்துவிட்டு திருப்தியற்ற பாதையில இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் தேடுகிற முழு நிம்மதியையும் அந்த சமாதானத்தையோ அல்லாவிட்டால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனையோ அந்த காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி மதிலை எழுப்புவேன். ஆண்டவர் மதிலை எழுப்புகிறவர். காரணம் என்னன்னா,
இவ்வுலகத்தை மாத்திரம் நம்முடைய விசுவாசம் சார்ந்திருக்கும் என்று சொன்னால், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆசைகள், இச்சைகள், விருப்பங்கள் இவைகள் நம்முடைய சுய தேவைகளை சந்தித்து நாம் மாத்திரம் வாழணும், நல்லா இருக்கணும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அது தவறான பாதைகளுக்கு நேராக நம்மை வழி நடத்தி செல்லுகிறது. அப்படி தவறான பாதைக்குள்ளாக நாம் வழி நடத்தப்படும் பொழுது தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டிக்கொள்ளுகிறோம். தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த மாதிரி அதைத்தான் குறிக்கிறது. மீற முடியாத ஒரு சிரமத்துக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். அப்படி மீள முடியாத சிரமத்துக்குள்ளாக மாட்டும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அன்பின் செயலாக நம்முடைய வாழ்க்கையில அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனால ஆண்டவர் ஒரு மதிலை எழுப்புகிறார். மதிலை எழுப்பும் பொழுது வேதனை அடைகிறோம். மதிலை எழுப்பும் போது நமக்கு பெரிய கேள்வி, என்ன கேள்வினா எவ்வளவு நாள் இந்த மதில் இருக்கும், எவ்வளவு நாள் இந்த மதில் இருக்கும், அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஓசியா 8:5 வசனத்துல பாருங்க, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், எது வரைக்கும் நீங்க சுத்தாங்க அடையாம இருப்பீங்க, எவ்வளவு நாள் நீங்க இப்படி பாவ வழியில உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள், எவ்வளவு நாள் இந்த உலகத்தின் காரியத்தையே நீங்க மையமாக நீங்கள் பிடித்து கொண்டிருக்க போகிறீர்கள், எவ்வளவு நாள், எவ்வளவு நாள்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஜனத்தை பார்த்து கேள்வி கேட்கிறதை ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8:5 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வழிகளிலிருந்து நம்ம மாறுவதற்கு பதிலாக, நம்முடைய பாவ பாதைகளிலிருந்து திரும்புகிறதற்கு பதிலாக சில நேரங்களில் நம்ம நன்றாக ஜெபிக்கிறோமே என்று சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறோம். யோசுவா 7:10 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 7:10 இஸ்ரவேல் மக்கள் ஆயி பட்டணத்தில் அவர்கள் பிடிக்க செல்லும் பொழுது அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். ஆயில தோல்வி அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆயி பட்டணத்துல பிடிக்க செல்லும் பொழுது, யுத்தத்துல தோல்வி கொள்ளும் பொழுது யோசுவா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக முகம் குப்புற விழுந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே விழுந்து கிடக்கிறார். ஜெபித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முகம் குப்புற விழுந்து அழுகிறார். தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இந்த யோசுவாவட்டத்துல பார்த்து கேள்வி கேட்ட கேள்வியை பாருங்க, எழுந்துரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் அவன் அப்படியே ஜெபத்துல இருந்து ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் யோசுவாவிட்ட கொடுத்த ஆலோசனையை பாருங்க, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது, இஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின வசனம், நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட இறையன் என்று ஆண்டவருங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். பல நேரங்களில் அதிகமாக ஜெபிப்பதனாலேயோ உபவாசம் பண்ணுகிறதுனாலேயோ நம்ம நம்முடைய பாவத்திலிருந்து விமோசனம் பெற முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். சாபத்தீடானது இவங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ண வேண்டும். யூ ஹாவ் டு டிஸ்ட்ராய், அது ஒண்ணுமே இல்லாம நீங்க அழித்து போட்டால்தான் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். அப்படி இல்லாத நேரத்துல நீங்க எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி, பல நேரங்கள் உண்மையிலே ஸ்தோத்திரம் பண்ணுறது நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. எரிகோ கோட்டை ஸ்தோத்திரத்தினால அது இடிந்து விழுந்தது. ஆனால் இந்த பாவ மதில்கள், பாவத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு பண்ணுகிற ஸ்தோத்திரங்கள் நம்முடைய மதில்களை உறுதியாக்குமே வழிய அந்த மதில்கள் விழப்போவது இல்லை. விழுகிறதற்கு இது எரிகோ கோட்டை அல்ல, இது பாவ மதில்கள். தெய்வ சமூகத்தில் நம்ம ஜெபித்து நம்முடைய பாவ வழிகளிலிருந்து நாம் திரும்புவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இந்த ஜனங்கள் அந்த மதில்களுக்குள்ளாக ஆண்டவர் அடைத்து வைத்தார். அடைத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவது இல்லை. இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த ஜனங்களுக்கு ஒரு குரட்டாட்டம் வருகிறது, ஒரு குருட்டாட்டம் வருகிறது, ஒரு குழப்பம் வருகிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பாதைகள் அவர்களுடைய பாதைகள், தேவனுடைய பாதைகள் என்று சொல்லப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் தன் பாதைகளை, ஆண்டவருடைய பாதைகளை அவள் கேட்கவில்லை, ஆண்டவருடைய சித்தத்தை அவள் உணரவில்லை, தன் பாதைகளை
அவள் செல்லும் பொழுது ஒரு குழப்பம் உண்டாகிறது. என்ன செய்யணும்னு சொல்லி தேவனுடைய வழி நடத்துதல்ல, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியல. ஆகவே அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை. அதற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. ஆண்டவர் தோல்விகள் அவருடைய வாழ்க்கையிலே கட்டளை இடுகிறார். பின்தொடர்வாள் ஆனால் சேருவது இல்லை, தேடுவாள் ஆனால் கண்டடைய மாட்டாள். ஆனால் தோல்விகள் அவருடைய வாழ்க்கையில வருகிறது. ஆண்டவர் அவர்களோடு இருக்கும் பொழுது எப்பொழுதும் வெற்றி இருந்தது, வெற்றியுள்ள வாழ்க்கை இருந்தது. இப்போ தோல்விகள் வருகிறது. அது மாத்திரல்ல, ஏமாற்றங்கள் வருகிறது, டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஆண்டவருடைய சித்தத்தில் இல்லாத பாதைகள், நமக்குன்னு நியமிக்கப்படாத பாதைகள் வழியாக நாம் தலை தெரித்து ஓடும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்திற்கு கொண்டு வருகிறது, ஏமாற்றத்துக்கு கொண்டு வருகிறது. இதை தலைப்பு போட்டிருக்கிற ஆசீர்வாதமான அனுபவம் சொல்லி ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏமாற்றின் பாதை உங்களுக்கு என்ன தெரிகிறது, எப்படி தெரிகிறது, ஆசீர்வாதமாகவா இருக்கும் என்று கேட்கலாம். அல்லாவிட்டால் தோல்வியின் பாதை, தோல்வியில் இருக்கிறோமே அது என்ன ஆசீர்வாதமா, குழப்பத்தில் இருக்கிறோமே ஆசீர்வாதமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்க, அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பாள். இந்த பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது, தோல்விகள், குருட்டாட்டம், குழப்பம், ஏமாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாகும் பொழுது அவளுக்குடைய நினைவு கூறுதல் அதை தட்டி எழுப்புகிறது. ஏப்பா, இதுக்கு முன்னால் ஆண்டவரோடு கூட இருந்தாயே, அப்பொழுது ஆண்டவர் உன்னை எவ்வளவு அழகாக நடத்தினார். அது மாத்திரம் அல்ல, அறிக்கை செய்கிறேன், நான் எழுந்து என் தகப்பு நிறத்துக்கு போவேன்னு சொல்லி அன்றைக்கு இளையகுமாரன் சொன்னது போல, நான் என் முந்தின புருஷ நிறத்திற்கு திரும்பி போவேன், அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம், நினைவு கூறுகிறத பார்க்கிறோம், அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம். அங்கே ஒரு மனமாற்றம் உண்டாகிறது, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது, தீர்மானம் எடுக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவேதான் இது ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக இதுல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம இது கோபப்பட்டு நம்மை குழப்பத்திற்குள் நடத்தவில்லை, நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய குணமை அழைத்து செல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அடைப்புக்குள்ளாக நம்மை வைக்கிறார் ஆண்டவருடைய வழிகள். அது ஆராயப்பட முடியாத வழிகள், ஆனால் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு குறுக்கிடுகிற அன்பு, அவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த குறுக்கிடுகிற அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். அன்றைக்கு இளையகுமாரனுடைய சரித்திரத்துல நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய தகப்பனை விட்டு போனார், தூரமாக போனார், ரொம்ப தூரத்துல போயிட்டாரு, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் இழந்து போனார், பன்றிகளை மேய்க்க தொடங்கினார், பன்றி சாப்பிடுகிற தவிட்டை சாப்பிடணும்னு அவர் நினைத்தாரா, ஆனால் அது கூட அவருக்கு கிடைக்கல. அப்போதான் அவருக்கு புத்தி தெளிவடைகிறது, ஒரு தெளிவு மனதில் வருது. புத்தி தெளி வந்தவுடனே இவர் சொல்றாரு, நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன், தகப்பனே உண்மைக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய குமாரன் புத்திரன் என்று சொல்லுகிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று கேட்கிறார். பாருங்க, புத்தி தெளிவு எப்ப வருகிறது என்று சொன்னால், இந்த அடைபட்டிருக்கிற அந்த அனுபவத்துல ஆண்டவர் மதுளை எழுப்பி நம்மை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அனுபவத்துல, ஒருவேளை கொரோனா வியாதியினால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகளில் நம்ம தனிமையை அனுபவித்து கொண்டிருக்கலாம், தனிமையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஏன் என்ற வாழ்க்கையில இந்த குழப்பம், நான் எப்படி இருந்தேன், என்னை சுற்றிலும் மக்கள் இருந்தார்களே, இன்றைக்கு இந்த நிலைமை நான் தனியா உட்கார்ந்துருக்கிறேனே, கழிநீரோடு நம்ம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற உறவை சரி செய்து கொள்ளும்படி விரும்புகிறார். இந்த இளையகுமாரனை பாருங்க, அவன் அதுக்கு முன்னால தகப்பன்ட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தான், எனக்கு ஆத்திய கொடும், எனக்கு எல்லாத்தையும் தந்துரும் தந்துரும்னு கேட்டான். இப்போ சொல்றான், திரும்பி வரும்போது தகப்பனை பார்த்து கேட்கிறான், என்னை உம்முடைய ஊழியக்காரனா மாற்றும், என்னுடைய ஊழியக்காரனாக மாற்றும், நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு தகப்பன்ட்ட கேட்கறத பார்க்கிறோம். எப்படி இந்த ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது? ஆண்டவர் இந்த அடைபடுகிற அனுபவத்தை ஆசீர்வாதத்தின் அனுபவமாக மாற்றி தராமல் இது வருவதில்லை. அதனாலதான் அவள் சொல்லுகிறாள், என்னுடைய நான் முந்தியுள்ள வாழ்க்கையை நினைப்பேன், அன்றைக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ரட்சிப்பின் ஆரம்பத்துல அன்றைக்கு எகிப்தின் சேனைகள் எல்லாம் அழிக்கப்படும் பொழுது சிவந்த சமுத்திரத்தின் கரையில நின்று பாடல் பாடினோமே, அந்த அனுபவம் எவ்வளவு இனிமையான அனுபவம். வனாந்திரத்துல ஆண்டவரே நம்முடைய மன்னா,
ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமாக வழி நடத்துதலா இருந்தார, ஆச்சரியமாக என்ன வழி நடத்தினார. இன்னைக்கு ஆசிர்வாதங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது, உலகத்தின் ஆசிர்வாதங்கள் எனக்குள்ள இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவனோடு இருக்கிற அந்த உறவு எனக்கு சரியாக இல்லையே என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஆண்டவரிடத்துல திரும்புகிறாள். அப்படி திரும்புகிற இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் நேசிக்கிறார். ஓசியா 14 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இந்த தள்ளுண்டு போகிற இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஏமாற்றங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய தோல்விகளுக்கு ஒரு முடிவு உண்டு, நம்முடைய அங்கலாய்ப்புகளுக்கு ஒரு முடிவு உண்டு, தேவ சமூகத்துல முடிவு உண்டு. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நம்முடைய அன்பை அவருடைய பாதத்துல ஊற்றும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு மறுவாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார், அணைத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மதில்களை எழுப்புகிறார், அது அவருடைய அன்பின் செயல். பலவிதமான வேதனையின் பாதையில நடத்துகிறார், அது ஆசீர்வாதமான அனுபவங்களாக மாறும். எப்பொழுது அவருடைய சமூகத்துல நம்ம மறுபடியும் அவருடைய பாதத்துல வரும்பொழுது அது ஆசீர்வாதமாக மாறும். தலை வணங்கி ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய ஆச்சரியமான அன்புக்காக ஸ்தோத்திரம். அந்த அன்பு எங்களுக்கு எங்களை குரல் கொடுத்து அழைக்கிறது என்று பார்த்தோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறது என்று பார்க்கிறோம். நாங்கள் பாவ வழிகளுக்கு செல்லாதபடி நரகத்துல போய் பங்கடையாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் மீது நீங்க வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக நரகத்துக்கும் எங்களுக்கும் நடுவே மதிலை எழுப்பி வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இதே பாவத்துல நாங்கள் சென்றிருக்கிறோம் என்றால் நாங்கள் அழிந்து போயிருப்பாப்பா. உலகத்தின் காரியங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி, சரீரப்பிரகாரமான தேவைகள் தான் முக்கியம் என்று சொல்லி மற்ற நேசர்களை பின்தொடர்ந்த இந்த இஸ்ரவேலைப் போல, மற்ற மனிதர்களை பின்தொடர்ந்த கோமேரை போல, நாங்களும் பல நேரங்களிலே பல காரியங்களை பின்தொடர்ந்து போகிறோம். ஆனால் ஏமாற்றம் அடைகிறோம். காணல் நீராய் போகும் பொழுது எங்களுக்கு அமைதியின்மையும் எங்களுடைய இருதயத்துல ஏமாற்றமும் வருகிறது, கோபத்தினால நிறைந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து தெய்வ சமூகத்துல வந்து சிலுவை அன்பை நினைத்து மறுபடியும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த சுக வாழ்வை நினைத்து உடைய பாதத்துல பணிந்த ஆண்டவரே, உடைய பாதத்துல எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து உங்களுடைய இரக்கத்துக்காக இந்த நேரத்துல கெஞ்சுகிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவர், எங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தின ஆண்டவர், எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துகிறவராயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், தள்ளாடி கொண்டிருக்கிற எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்து தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எங்களை வைக்க போறதற்காக ஸ்தோத்திரம். ராஜரிக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற பரிசுத்த ஜாதியாக எங்களை முத்தரித்திருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிலே உண்மையாயிருக்கவும் ஊழியத்தை உதாசீனப்படுத்தாமல் உண்மையோடு நிறைவேற்றவும் எங்களுக்கு பலன் தாங்க. கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.